வணக்கம். சற்று முன் வெளியின காலை 7 மணி முக்கிய செய்திகள். 21/11/2021 இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலை முக்கிய செய்திகள். கனமழை எதிரொலி. கடலூர் மாவட்டத்தில் 10,000 வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை பெய்து வருகிறது. இதனால் கடலூர் மாவட்டங்களுக்கு 10,000 வீடுகள் சூழ்ந்து வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆதார் நம்பர் மூலம் பணம் அனுப்பலாம். ஆதார் நம்பரை பயன்படுத்தி BHIM ஆப் பயன்பனர்கள் பணம் அனுப்பலாம் என UIDAI கூறியுள்ளது. தொடர் கனமழை காரணமாக திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவு. MLAக்கள் ஆய்வு. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணத்தால் மலைப்பாதையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மக்கள் அவதி. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் தமிழக அமைச்சரவை ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. அடுத்து அனைவருக்கும் தற்போது நிவாரண உதவி வழங்க ஆலோசனை கூட்டங்கள் ஏற்பட்டுள்ளன. மழை பாதிப்பு நிவாரண நிதி குறித்து தமிழக அமைச்சரவை ஆலோசனை கூட்டம் தொடங்கியுள்ளது. மழை புயல் வெள்ளம் பாதிப்பு நிவாரண நிதி குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் MK Stalin தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டனர். திருத்தணி திருவலங்காடு பகுதியில் 2000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி வீணாகும் நிலைமை வந்துள்ளது. விவசாயிகள் தவிப்பு. ரயில் பாதையில் நிலச்சரிவு. ரயில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். குமரியில் மண் சரிவு. ரயில்கள் சேவைகள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. குமரியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக 4 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை டு திருப்பதி இடையிலான தினசரி விரைவு ரயில்கள் சேவை நேற்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. தடுப்பூசி போடலையா, அப்போ நீங்க வெளியில் போவது சிரமம். பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் படி மக்கள் கூடும் இடங்களில் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது மிக கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குறையும் கொரோனா. கோவையில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு. நன்றி, வணக்கம்.